வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 22 தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடங்களில் 10 தமிழக மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர். செம்மன் குவாரி வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உதவியாளர்களுக்கு சொந்தமான 14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து இன்று தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் விசால் அவர்களின் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 100 அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் 2024 ஆண்டிற்கான ஒலிம்பிக் தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி அவர்கள் மீதான அவதூறு வழக்கு வருகின்ற ஆகஸ்ட் 12 ஒத்திவைத்து சுல்தான்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணையிலிருந்து காவிரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடைபெற உள்ளதையொட்டி முன்னேற்பாடு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார். ஆடி கிருத்தியை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 200 ரூபாய் சிறப்பு வழி தரிசன கட்டணம் 100 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக புதுதில்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் 257 கோடி ரூபாயில் புதிதாக கட்டப்பட உள்ள கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 35 கோடியில் 14 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 20 கோடியிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்த 401 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்களை தேர்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணமில்லா விடியல் பயணத்தில் இதுவரை 450 கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் எந்தவித நிபந்தனையுமின்றி விரைந்து பணியமர்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பேட்டரி மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் லுகும் நிறுவனம் 2000 கோடியில் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை துறைமுகம் மற்றும் மதுரவாயில் இடையிலான பறக்கும் சாலை திட்டம் வருகின்ற ஜூன் 2026 நிறைவடையும் என்று ஒன்றிய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி பெறுவோர் தவறான தகவலை அளித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் தலைமையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக அனைத்து துறை அரசு அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற ஆகஸ்ட் 27 மீண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 51,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.